Va, me lo va. இந்த குழந்தை வந்து என்னுடைய மகளாக நடித்தது இந்த படத்தில். ரொம்ப நல்ல தங்கமான குழந்தை, ரொம்ப பாசமான குழந்தை, ரொம்ப நல்ல பர்ஃபார்மென்ஸ், ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த ஸ்கூல் பொண்ணுனாக்க அந்த ஸ்கூல் பொண்ணு மாதிரி எனக்கு எந்த குழந்தையை பார்த்தாலும் என்னுடைய மகள், என்னுடைய மகனாகத்தான் தோன்றுகிறது. நல்லபடியாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்களை வந்து இறைவன் ஆசீர்வதித்து நல்லபடியாக மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு எல்லாரையும் கொண்டு வரணும், படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை. ரொம்ப அருமையான ஒரு டீமை மீட் பண்ணேன், அருமையான டீமில் ஒர்க் பண்ணேன் அப்படின்ற ஒரு இது. எல்லா படங்களும் நான் போய் ஒர்க் பண்ணுறது எல்லாமே அருமையான டீம் தான். நாம் மற்றவர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொண்டால் மற்றவர்கள் நம்மக்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். காலை பொழுதில் தழுவிச் செல்லும் தென்றல் போல கவிதை பேசும் கண்களுடன், கருத்த மேகங்களில் சிலிர்த்த மான் போல தீண்டி போகும் இவரின் வசீகர சிரிப்பு இளைஞர்களின் இதய பக்கங்களில் இடம் பிடித்த இவானா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டாக நான் சாரி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் சில காரணங்களால் லேட்டாக தான் வர முடிஞ்சிச்சு, சாரி. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச என்னோடய டீம் இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நாங்கள் 2021 ஸ்டார்ட் பண்ணது, ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நாளாக ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ லவ் டுடே எல்ஜிஎம்க்கெல்லாம் ரொம்ப முன்னாடி பண்ண படம் இது. அண்ட் ஃபைனலி மதிமாறன் இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட் அண்ட் நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இதில் எனக்கு தெரிஞ்ச மந்த்ரா சேட்டன் தான் எல்லாரையும் விட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா எனக்கு நாச்சியா டைம்லேருந்து அவங்கள தெரியும். அப்போ வந்து பாலசாரோட ஏடியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாச்சியார் பண்ணும்போது அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது, அவங்களுக்கு மலையாளம் தெரியும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் அவங்க இருந்ததுனால தான் எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அப்போது ஸ்டார்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு 6 வருஷமாக அது போயிட்டுருக்கு. எனக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸு. அண்ட் நாச்சியாருக்கு அப்புறம் எனக்கு வந்து இண்டஸ்ட்ரி பற்றி அவ்வளோ நாலேஜ் எல்லாம் இல்லை, லைக் எந்த மாதிரி படம் பண்ணணும் இல்லை எப்படி டிசிஷன்ஸ் எடுக்கணும் ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த டைம்லலாம் மந்த்ரா சேட்டன் தான் எனக்கு ஒரு வெல்விஷராக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாளைக்கு அவங்க கால் பண்ணிவிட்டு அவங்களோட முதல் படம் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் இருக்குது, இந்த கதாபாத்திரம் உனக்காக எழுதுன அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் வெரி எக்ஸைட்டட். ஸோ நீங்கள் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஹீரோ வெங்கட்டோட ட்வின் சிஸ்டராக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பாடி ஷேமிங் பற்றி இந்த படம் பேசுது. அண்ட் அப்படி ஒரு இமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும் இந்த படம். அண்ட் இந்த கான்செப்டை எடுத்து இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எங்களோட ப்ரொடியூசர் லெனின் பாபு சார் ரெடியாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ டு ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷ்னல் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும், அண்ட் ஃபார் ஜிஎஸ் பிரதர்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ராஜா மாதிரி கார்த்திக் ராஜா சார் இருக்கார். அவங்க ரொம்ப அழகாக இந்த படத்துக்காக மியூசிக் சாங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். அண்ட் நம்ம நாச்சியார் சூரராய் போற்றெல்லாம் எடிட் பண்ண சதீஷ் சூர்யா சார் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோட கோ ஆக்டர்ஸ் வெங்கட், பிரவீன், எம்எஸ் பாஸ்கர் சார், ஆராத்யா, சுதர்ஷன் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க படத்தில். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லோரும் இந்த படத்துக்காக கொடுத்த எஃபர்ட்ஸ், ஹார்ட் ஒர்க், ஸ்ட்ரகிள் எல்லாமே இப்போது நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்து மந்த்ரா சேட்டன் இந்த படம் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு அந்த மெசேஜை பாசிட்டிவாகவும் சீரியஸாகவும் எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
திறமைகள் பல இருந்தும் தீண்டும் உருவக்கேலி, காற்றில் பறக்கும் சுதந்திரமின்றி பதுங்கி ஒதுங்கும் பருவ வயது, இந்த உயரமே தமிழ் சினிமாவில் அயலான் கொண்டு போகும் அடுத்த இடம். சமீபத்தில் சமீபகாலமாக பேசப்படும் உருவ அடையாளங்களில் இருந்து மாறுபடும் இந்த மதிமாறன், உங்களில் ஒருவன் மதிமாறனாக கேலிகளும் போலிகளுமாக நிறைந்த இந்த படத்தை அடையாளம் காட்டும் என்று அழைக்கிறோம் வெங்கட் செங்குட்டுவன் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கட் செங்குட்டுவன். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க வரும்ல. இந்த பையன் எப்படியாவது முன்னேறிடுவான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வர்றதுக்கு முன்னாடி நிறையா பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவங்க எப்படியாவது இந்த பையன் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. எங்கள் அப்பா அம்மா எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த படத்தை முழுக்க முழுக்க இந்த படத்துக்கு முக்கியமான ரீசனான மந்த்ரா சார் வந்து இவன் தான் ஹீரோன்னு இல்லை, இவனை வச்சு இந்த படம் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ரெண்டாவது ஜியோ சினிமாஸ் அவங்க இந்த அளவுக்கு கொண்டாந்து நிறுத்துவாங்கன்னு நான் நம்ம நினைக்கவே இல்லை. ஏன்னா யாருக்குமே ஃபஸ்ட்டு படம் இப்படி அமையாது. ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமேக்கு முதல் படம் இப்படி கிடைக்கிறது எத்தனை பேர் கம்மின்னு தெரியல. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருந்தேன். ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை எப்படியாவது என் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்த்துருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கோம், எல்லாரும் மாதிரியும் கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ ஜெயிச்சிருவோம்னு நம்பிக்கை இருக்குது. ஜெயிச்சிருவோம். தேங்க்யூ வெங்கட். எங்கள் அன்பும் நன்றியும். தேங்க்யூ சோ மச்.